ஸோ ஹலோ ஸ்டூடெண்ட், திஸ் இஸ் ஃபார் செவன்த் மேத்ஸ். லாஸ்ட் கிளாஸில் நம்ம நம்பர் சிஸ்டம் பார்த்தோம் இல்லையா, நம்பர் சிஸ்டம் சாப்டர் ஒன்னில் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வரைக்கும் பார்த்தோம். இப்போ இந்த வகுப்பில் என்ன பார்க்குறோம்னா, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டிக்கு அப்புறம் அடுத்தது வந்து ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ ஹியர் யூ ஆர் கிவன் ஐடென்டிட்டி. அது என்னது ஐடென்டிட்டி? ஐடென்டிட்டி அப்படின்னா, எப்போவுமே நமக்கு தெரியும் ஒரு நம்பரோட ஜீரோவை ஆட் பண்ணால் சேம் நம்பர் தான், ஒன்றும் புதுசாக கற்றுக்கிட்ட விஷயம் இல்லை. ஜீரோவை எந்த நம்பரோட ஆட் பண்ணாலும் சேம் நம்பர். ஸோ இஃப் யூ ஆட் ஜீரோ வித் எனி நம்பர் யூ ஆர் கெட்டிங் த சேம் நம்பர். அதை தான் இங்கே எழுதியிருக்கு, ஏ ப்ளஸ் ஜீரோ ஈக்குவல் டு ஜீரோ ப்ளஸ் ஏ ஈக்குவல் டு ஏ இட் செல்ஃப். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டி அண்ட் ஐடென்டிட்டி அப்படிங்கிறது ஜீரோ, ஜீரோவை தான் ஐடென்டிட்டி. எதை ஆட் பண்ணி சேம் நம்பர் வருதோ இது அந்த நம்பர் வந்து ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டினுடைய நேம் என்ன? அடிட்டிவ் ஐடென்டிட்டி. அடிட்டிவ் ஐடென்டிட்டினா என்ன? ஃபார் ஏ பிலாங்ஸ் டு இன்டிஜர், ஏங்கிற ஒரு இன்டிஜருக்கு ஜீரோவை ஆட் பண்ணாலும் ஜீரோ ப்ளஸ் ஏன்னு ஆட் பண்ணாலும் ஆன்சர் இஸ் ஏ ஒன்லி. ஸோ இது வந்து அடிட்டிவ் ஐடென்டிட்டி. அடுத்தது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது ஒன்லி ஃபார் பாசிட்டிவ் நம்பர்னு இல்லை, நெகட்டிவ் நம்பர் எதுனாலும். அதனால தான் இங்கே இப்படி கொடுத்துருக்குறாங்க, ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஃபைவ் மைனஸ் ஃபைவ். இது அடிட்டிவ் ஐடென்டிட்டி. ஜீரோ செப்பரேட்ஸ் த நம்பர் லைன் இன்டு பாசிட்டிவ் அண்டு நெகட்டிவ் இன்டிஜர். அதாவது இந்த அடிட்டிவ் ஐடென்டிட்டி தான் பேசிக்கானது. இப்படி ஒரு நம்பர் லைன் இருக்கும், இதில் சென்டரில் என்ன இருக்கும்? ஜீரோ. அப்புறம் இந்த பக்கம் வந்து ஒன்று டூ த்ரீ இந்த மாதிரி எல்லாமே ப்ளஸ் நம்பர், இந்த சைடு மைனஸ் அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட்டாக மைனஸ் நம்பர் வந்து இருக்கும். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. தென் இந்த மைனஸ் ஃபைவ் ஃபிஃப்டீன் ப்ளஸ் ஃபிஃப்டீன், இங்கே இருக்கிற சப்போஸ் ஃபைவ்னு எடுத்துக்க, இந்த மைனஸ் ஃபைவும் இந்த ப்ளஸ் ஃபைவும் அப்படியே கேன்சல் ஆகி ஜீரோன்னு வருது. என்ன அப்படின்னா, இப்போ இங்கே ஒன் டூ த்ரீ, த்ரீன்னு எடுத்துக்க, என்ன த்ரீ தான் இருக்குது. அதே மாதிரியும் ஒன் டூ த்ரீ எங்கே வந்து ஜாயிண்ட் ஆகுது? ஜீரோவில் வந்து ஜாயிண்ட் ஆகுது. இந்த நம்பர் லைனில் எப்படி ப்ரூவ் பண்ணலன்னா, இப்போ ப்ளஸ் டூ அப்படின்னா ரைட் சைடு, இது வந்து ரைட் சைடு, இது வந்து லெஃப்ட் சைடு, ரைட் சைடுக்கு தான் அப்படி ஆரோ மார்க் வந்து போகும். தென் மைனஸ் டூ அப்படின்னா இட்ஸ் லெஃப்ட் சைடு, இங்கேருந்து ஏன்னா இங்கே தான் எண்டிங் ஆச்சு. ஸோ இங்கேருந்து பிகின் பண்ணி லெஃப்ட் சைடில் டூ நம்பர்ஸ் தாண்டி வந்து எங்கே நிற்கிது? ஜீரோவில் நிற்கிது. ஸோ இந்த மாதிரி நம்பர் லைன்லேயே இந்த மாதிரி வி கேன் ஷோ திஸ். இப்போ த்ரீ மைனஸ் த்ரீ அப்படின்ட்டு இருக்குது. ஸோ ப்ளஸ் த்ரீ அப்படின்னா இந்த இடத்துல ப்ளஸ் த்ரீ, த்ரீ நம்பர்ஸ் தாண்டி வரல. தென் மைனஸ் த்ரீ அப்படின்னா லெஃப்ட்டுக்கு போகணும், இந்த மாதிரி லெஃப்ட்டுக்கு போகணும். ஸோ இந்த மாதிரி லெஃப்ட் சைடு வர்றப்போ ஏரோ இப்படி வரும், ரைட் சைடு வர்றப்போ ஏரோ இப்படி வரும். இப்போ இங்கே எங்கே வந்து ஜாயிண்ட் ஆகி, ஸோ இப்போ இந்த பேரால் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, சச் இன்டிஜர்ஸ் ஆன் ஐதர் சைடு ஆஃப் ஜீரோ ஆர் கால்டு ஆப்போசிட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த மைனஸ் த்ரீ இந்த லெஃப்ட் சைடில் இருக்குது, ப்ளஸ் த்ரீ ரைட் சைடில் இருக்குது, இந்த ரெண்டையும் ஆப்போசிட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த வேர்டு ஆப்போசிட் அப்படிங்கிறத இந்த பேரால் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்ஃபேக்ட் வி ஃபைண்ட் தட் ஆப்போசிட்ஸ் ஆடட் டுகெதர் ஆல்வேஸ் கிவ்ஸ் த வேல்யூ ஜீரோ. இந்த ஆப்போசிட்டை ஆட் பண்ணால் ஆன்சர் என்னன்னு கிடைக்கிது? ஜீரோ அப்படின்னு சொல்லி கிடைக்கிது. ஸோ மைனஸ் ஃபைவ், சாரி மைனஸ் ஃபிஃப்டீன் ப்ளஸ் ஃபிஃப்டீன் ரெண்டும் ஆப்போசிட், ப்ளஸ் ஃபைவ் மைனஸ் ஃபைவ் ஆப்போசிட், ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் ஆப்போசிட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா அடிட்டிவ் இன்வர்ஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ நம்ம முதல்ல பார்த்தது அடிட்டிவ் ஐடென்டிட்டி. அடிட்டிவ் ஐடென்டிட்டா ஜீரோ அப்படின்னு சொல்லி சொல்லும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடிட்டிவ் இன்வர்ஸ் அப்படின்னு ஒரு வேர்டை, ஒரு ப்ரேஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அடிட்டிவ் இன்வர்ஸ், அடிட்டிவ் இன்வர்ஸ்னால் என்னங்கிறாங்கன்னா, ஒரு இந்த ஆப்போசிட்டை ஆட் பண்ணால் என்ன ஆன்சர்னு சொன்னோம்? ஜீரோன்னு சொன்னோம். இப்போ தான் இந்த ப்ரீவியஸ் பேரில் சொன்னோம், ஆப்போசிட்டை ஆட் பண்ணால் ஜீரோ. ஸோ அடிட்டிவ் இன்வர்ஸ் அப்படிங்கிறது இதனுடைய அடிட்டிவ் இன்வர்ஸ் இது, இதனுடைய அடிட்டிவ் இன்வர்ஸ் இது. ப்ளஸ் ஃபிஃப்டீனோட எதை ஆட் பண்ணால் ஜீரோ வருமோ அதை தான் அதனுடைய அடிட்டிவ் இன்வர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ப்ளஸ் ஃபிஃப்டீனோட எதை ஆட் பண்ணால் ஜீரோ வரும், மைனஸ் ஃபிஃப்டீன் ஆட் பண்ணால் ஜீரோ. ஸோ இந்த இடத்துல என்ன எழுதிக்கலாம்னா, அடிட்டிவ்
இன்வர்ஸ் ஆஃப் 15 இஸ் மைனஸ் 15 அல்லது திருப்பியும் எழுதலாம். எப்படி எழுதலாம்? அடிட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் 15 இஸ் ப்ளஸ் 15. ஸோ ஒன்றுக்கொன்று அது வந்து அடிட்டிவ் இன்வர்ஸாக இருக்குது. ஸோ எப்போ அடிட்டிவ் இன்வர்ஸ்ன்னு சொல்லுவோம்? இந்த ரெண்டும் ஆட் பண்ண ஆன்சர் ஜீரோ வந்தால் இதை இதனுடைய அடிட்டிவ் இன்வர்ஸ் அல்லது இதை இதனுடைய அடிட்டிவ் இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அடுத்த ப்ராப்பர்ட்டி, ஸோ இது அவ்வளோதான். ஸோ ஃபார் எனி இன்டிஜர்ஸ் ஏ, மைனஸ் ஏ இஸ் த அடிட்டிவ் இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னோம். இப்போ ஃபில்லிங் த பிளாங்க்ஸ்ன்னு சொல்லி சில சம்ஸ் இருக்குது. இதை நம்ம பேப்பரில் எழுதிட்டு இதை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட்டு சம் வேணால் ட்ரை பண்ணு. 20-11 ஈக்குவல் டு, இங்கேயே நம்ம ஆன்சர் எழுதலாம். இது என்ன ப்ராப்பர்ட்டின்னு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருந்தால் அதை சொல்லி பார்க்கலாம். மைனஸ் 11 ப்ளஸ் 20 இது என்ன ப்ராப்பர்ட்டி? காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னா என்ன சொன்னோம்? ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு பி ப்ளஸ் சி. எப்படி மாற்றி எழுதுனா அது என்ன ப்ராப்பர்ட்டி? காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அடுத்தது மைனஸ் 5-8 ப்ளஸ் மைனஸ் 8 ஈக்குவல் டு மைனஸ் 8 ப்ளஸ் என்ன வரும்? இங்கே இல்லாதது இது மைனஸ் 5. ஸோ இந்த இடத்துல மைனஸ் 5 அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம். தென் நெக்ஸ்ட்டு மைனஸ் 3 ப்ளஸ் 12. இங்கே மைனஸ் 3 இருக்குது, இல்லாத நம்பர் எது? 12. ஸோ இந்த இடத்துல 12 ப்ளஸ் முன்னாண்டாக போடணுன்ட்டு அவசியம் இல்லை. தென் நெக்ஸ்ட்டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸோ காமிடேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னா என்ன? இந்த இப்போ ரெண்டு நம்பர் இருக்கும், அதே நம்பர் திருப்பி எழுதியிருப்போம், அவ்வளோதான். ட்ரூ ஆர் ஃபால்ஸான்னு பாரு. மைனஸ் 11 ப்ளஸ் மைனஸ் 8 மைனஸ் 8 ப்ளஸ் மைனஸ் 11. ஸோ ட்ரூ, திஸ் இஸ் ட்ரூ. மைனஸ் 7 ப்ளஸ் 2 தென் 2 ப்ளஸ் மைனஸ் 7 அப்படியே இங்கே இருக்கிறத திருப்பி எழுதியிருக்கிறோம், அவ்வளோதான். அப்போ இது ட்ரூ, திஸ் இஸ் ட்ரூ. தென் மைனஸ் 33 ப்ளஸ் 8 தென் 8 ப்ளஸ் மைனஸ் 33 இங்கே இருக்கிற அதே நம்பர் தான் மாறி இருக்குது, அவ்வளோதான். ஸோ இதுவும் என்னது? ட்ரூ. இப்போ கொஸ்டின் வந்து இந்த 3 நம்பர்ஸ் கொடுத்துருக்கு, ப்ராக்கெட் மட்டும் இப்படி மாறி வந்திருக்கு. நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்த போன கிளாஸில் ஞாபகம் இருக்கா? என்ன ப்ராப்பர்ட்டி? அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா மொத்தம் 3 நம்பர் இருக்குன்னு சொன்னேன். அதில் ஏ ப்ளஸ் பி ப்ராக்கெட் மட்டும் மாறி வரும். ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பிக்கும் சிக்கும் ப்ராக்கெட் போட்டுக்குவோம். இங்கே ஃபஸ்ட்டு ரெண்டுக்கு ப்ராக்கெட், இங்கே அடுத்த ரெண்டுக்கு ப்ராக்கெட்டு. பட் ஆன்சர் ஆனால் எப்படி வரும்னு சொன்னோம்? சேமாக வரும்னு சொன்னோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத எடுத்துக்கு. மைனஸ் 2 தென் மைனஸ் 9 சேம் சைன்னா என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிட்டோம்னா ஆட் பண்ணிவிட்டு ஸ்மாலர் நம்பரை கழிச்சுக்க, சாரி ஹைட் பண்ணிக்க. இங்கே என்ன சைன் இருக்குது? மைனஸ். அப்போ இந்த இடத்துல என்ன போடணும்? மைனஸ் அப்படின்னு சொல்லி போட்டோம். இந்த வேல்யூ எடுத்து இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிக்க. மைனஸ் 11. அடுத்தது இங்கே என்ன இருக்குது? ப்ளஸ் 6. இந்த இடத்துல ஈக்குவல் டு சைன் போட்டுக்க. ஸோ இந்த இடத்துல அடுத்தது இந்த மைனஸ் 11ஓட இந்த 6 என்ன பண்ணிக்கணும்? ஆப்போசிட் சைன். ஆப்போசிட் சைன்னா சப்ராக்ட் பண்ணணும். இதை சப்ராக்ட் பண்ணால் என்ன வரும்? 5. அப்புறம் எதை ஹைட் பண்ணணும்? ஸ்மாலர் நம்பரை ஹைட் பண்ணிக்க. இங்கே என்ன சைன் இருக்குது? மைனஸ் சைன் இருக்குது. ஸோ இதோட ஆன்சர் என்ன? மைனஸ் 5. அப்போ இந்த இடத்துல ஒரு ஆன்சர் இருக்குது. அடுத்தது இங்கே வா, இந்த இடத்துல மைனஸ் 2 அப்படி எழுதிக்க. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணு. இங்கே என்ன இருக்குது? மைனஸ் 9. இங்கே ப்ளஸ் 6. சேம் சைன் ஆர் ஆப்போசிட் சைன்? ஆப்போசிட் சைன். சப்ரேட். எதை ஹைட் பண்ணிக்கணும்? ஸ்மாலர் நம்பரை ஹைட் பண்ணிக்க. இதுக்கு பக்கத்தில் இருக்கிற சைன் எடுத்து இங்கே போட்டுக்க. அப்போ இந்த இடத்துல என்ன போட்டுக்கலாம்? மைனஸ் 3. இப்போ என்ன பண்ணணும்? அகெயின் மைனஸ் 3. இந்த இது வேணால் திரும்ப வேணால் எழுதிக்க. மைனஸ் 3 மைனஸ் 2 சேம் சைன் ஆர் ஆப்போசிட் சைன்? சேம் சைன். சேம் சைன்னா என்ன பண்ணணும்? ஆடு. ஆட் பண்ணிவிட்டு ஹைட் பண்ணணும். எதை ஹைட் பண்ணணும்? ஸ்மாலர் நம்பரை ஹைட் பண்ணிக்க. இந்த இடத்துல மைனஸ் சைன் எடுத்து அப்படியே போட்டு.
ஸோ இதுக்குரிய ஆன்சர் மைனஸ் ஃபைவ். அப்போ ரெண்டு ஆன்சர் சமமாக இருக்கா, ரெண்டு ஈக்குவலாக இருக்கா, அப்போ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். ஸோ கரெக்டாக இருக்கா, அதனால் என்ன பண்ணிக்கணும், வெரிஃபைடு அப்படின்னு சொல்லி. ஸோ இதில் ஒரு த்ரீ மோர் சம்ஸ் இருக்குது, அது நீயே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்க. ஃபைண்ட் த மிஸ்ஸிங் இன்டிஜர். இங்கே ஜீரோ மைனஸ் நைன்டி ஃபைவ், இங்கே என்ன ஆன்சர், ஜீரோவோட எதை ஆட் பண்ணாலும் அதே நம்பர் தான் வரும். ஜீரோ நம்ம என்னன்னு சொன்னோம், அடிட்டிவ் ஐடென்டிட்டி இல்லையா. தென் ஜீரோ ப்ளஸ் ஜீரோ ஜீரோ, தென் ஜீரோவோட எதை ஆட் பண்ணாலும் சேம் நம்பர், தென் ஜீரோவோட ஆடோ செப்பரேட்டோ எது பண்ணாலும் சேம் நம்பர். ஸோ இதுக்குரிய ஆன்சர் இது. கம்ப்ளீட் த ஃபாலோயிங். மைனஸும் ப்ளஸ்ஸும் என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். முன்னாண்ட பார்த்தோம், இது என்னன்னு சொல்லு, இன்வர்ஸ் அப்படின்னு சொன்னோம், அடிட்டிவ் இன்வர்ஸ். இது வந்து அடிட்டிவ் ஐடென்டிட்டி. மைனஸும் ப்ளஸ்ஸும் கேன்சல் ஜீரோ, ப்ளஸ் அண்ட் மைனஸ் கேன்சல் ஜீரோ. இங்கே ஜீரோ வருது, இங்கே ப்ளஸ் இருக்குது, அப்போ கண்டிப்பாக என்ன இருக்கணும், இங்கே மைனஸ் இருக்கணும். ஸோ ஃபைவ் டூ எயிட் ஒன் தெரியுதா. தென் இங்கே ஜீரோ வரணும்னா இந்த இடத்துல என்ன இருக்கணும், இந்த மைனஸ் சைன் இருக்கணும். இதுதான் இங்கே எழுதியிருக்காங்க. ஸோ இதோடு இந்த சம் ஓவர்.